இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தென் தமிழகத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய உயிர் சேதம், மிகப்பெரிய பொருட்சேதம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய பேர் இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும், மனிதர்களுடைய ஒத்துழைப்பால் மறுபடியும் இயல்பு நிலை அங்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 23 தாயாம் திரு அவை கேண்டி நகரத்தினுடைய புனித யோவான் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த கேண்டி நகரத்தினுடைய புனித யோவான் என்பவர் போலந்து தேசத்தில் பிறந்தவர். இயல்பிலேயே அறிவுத்திறனும் ஞானமும் பெற்றவராக விளங்கியதால் இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அறிவுத்திறனாலும் ஞானத்தாலும் பல மக்களை இவர் கவர்ந்து எடுத்தார். இயேசுவை பற்றி இவர் அதிகமாக போதித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவருடைய திறமையை பார்த்து பொறாமை கொண்ட இவருடைய நண்பர்கள் ஒரு சில பேர் இவருக்கு எதிராக சபை தலைவர்களிடத்தில் முறையிட்டு இவரை வந்து இன்றைக்கு சொல்லுகிறோம் இல்லையா, தண்ணியெல்லாம் காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படி என்று சொல்வது போல, இந்த யோவானை ஒரு சாதாரண கிராமத்துக்கு அனுப்புகிறார்கள். அந்த கிராமத்துக்கு இவர் சென்ற பொழுது அங்குள்ள மக்கள் இவரை ஏற்கவில்லை, வரவேற்கவில்லை. இவர் மீது வெறும் வெறுப்பை மட்டுமே காண்பித்து வாழ்கிறார்கள். தன்னுடைய புனிதத்தாலும் தன்னுடைய ஜப வாழ்வாலும் தன்னுடைய ஒழுக்க வாழ்வாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுடைய மனதில் இடம் பிடித்து கடைசியில் அந்த பகுதியை புனிதம் நிறைந்த ஒரு பகுதியாக மாற்றி மக்களால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட ஒரு குருவாக இவர் உயர்ந்து எழுகிறார். அதற்கு பிறகு அவருடைய சபை தலைவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்தவர்களாய் எந்த பல்கலைக்கழகத்திலேயே இவர் பேராசிரியராக இருந்தாரோ அதே பல்கலைக்கழகத்திற்கு மறுபடியும் பேராசிரியராக அவரை உயர்த்தி அழைப்பு விடுத்தார்கள் என்றும், இவர் திரும்ப வந்து அதே பல்கலைக்கழகத்தில் பணி செய்து கடைசியில் இவர் இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் தனக்கு எதிராக முறையிட்டவர்கள், தனக்கு எதிராக பரப்புரை செய்தவர்கள், அவர்கள் மீது வெறுப்பை காண்பிக்காமல் அவர்களை மன்னித்து மனமோந்து ஏற்றுக்கொண்டார் இந்த கேண்டி நகரத்தினுடைய புனித யோவான் என்று இவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியை நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே பல துறவிகள், குறிப்பாக கன்னியர்கள் மற்றும் தந்தையர்கள், சபை தலைவர்கள் அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மெட்ராசனிய தலைவர்கள் பல நேரங்களில் நம்முடைய திறமைகளை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் நம்மளை தூக்கி அடிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அல்லது வந்து ஃபேவரட்டிசம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் மனநிலையில் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலர் தான் இந்த கேண்டி நகரத்தினுடைய புனித யோவான். தன் மீது அவதூறு பரப்பப்பட்டாலும், தன்னுடைய சக நண்பர்களே இவரை பற்றி அவதூறை பரப்பினாலும், சபை தலைவர்கள் கூட இவரை தவறாக புரிந்து கொண்டாலும், இறைவன் மீது கொண்ட விசுவாசத்தில் எள்ளளவும் விலகாமல் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தார். தன்னுடைய புனித தன்மையாலும் கடின உழைப்பாலும் எளிமையான ஒரு வாழ்வாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்று மறுபடியும் எந்த தகுதியை இழந்தாரோ அந்த தகுதியிலேயே அமர வைக்கப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகம் அல்லது சபை தலைவர்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள் நம்மை பற்றி குறை கூறி பொய் சொல்லி தவறான சித்தரிப்புகள் செய்தாலும், இறைவன் பார்வையில் நீங்கள் மேன்மையானவர்கள். இறைவன் என்னாலும் உங்களை கைவிடுவதில்லை, இறைவன் உங்களை வழிநடத்துவார், உங்களையும் உயர்த்துவார் என்கிற அழகான முதல் செய்தியைத்தான் இந்த புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் பொது நிலையினர் கூட, இந்த உலகம் உங்களை தரம் தாழ்த்தி பேசினாலும், இந்த உலகம் உங்களை பற்றி பொய்யான அவதூறுகளை பரப்பினாலும், இறைவன் திருமுன்னிலையில் நீங்கள் உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள், விலையேறப்பற்றவர்கள். எல்லா சூழல்களிலும் இறை பராமரிப்பு உங்களை வழிநடத்தும் என்கிற அழகான செய்தியை இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு தந்தையிடத்தில் ஒரு மகன், அப்பா நான் கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த தந்தை இந்த மகனை அழைத்து கொண்டு ஒரு காடு வழியே பயணம் செய்து ஒரு மலை முகட்டிற்கு சென்று அந்த மகனிடத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது உரத்த குரலில் நீ பேசு, கடவுள் உனக்கு பதிலளிப்பார் அப்படி என்று சொன்னாராம்.
முதலில் இந்த மகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன அப்பா இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு டெஸ்ட்டு நமக்கு வைக்கிறாரே, அதனால் மைக் டெஸ்ட் பண்ணுவது போல் முதலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி என்று, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு கத்துனானா இந்த மகன். அப்பொழுது அந்த காட்டில் மலை முகட்டில் இவனுடைய குரல் எதிரொலித்து மறுபடியும் நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள் என்று திரும்ப அந்த ஒளி எதிரொலியாக வந்ததாம். பயந்து போய் அந்த அப்பா கிட்ட, என்னப்பா நான் முட்டாள் சொன்னால் என்னை 10 முறை இந்த கடவுள் முட்டாள்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் தந்தை சொன்னாராம், நீ எதை கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும், அதனால் நீ வேறு ஒரு வழியை முயற்சி செய்யுங்கிற நேரத்தில் கடவுளே நீர் அன்பானவர் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அதே வார்த்தைகள், நீர் அன்பானவர், அன்பானவர், அன்பானவர் அப்படிங்கிற வார்த்தைகள் அந்த மலை முகடுகளில் எதிரொலித்து திரும்ப வந்ததான். மூன்றாவது முறையாக கடவுளே நீர் இரக்கமானவர் என்று இந்த மகன் சொல்லுகிற நேரத்தில் மறுபடியும் கடவுளே, கடவுளே நீர் இரக்கமானவர், இரக்கமானவர் என்று மறுபடியும் எதிரொலித்ததான். அப்பொழுது தான் அந்த தந்தை சொன்னாராம், இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, நீ எதை கொடுக்கிறாயோ அதைத்தான் பரிசாக திரும்ப பெறுவாய். கடவுளும் இதை போன்றவர் தான். நீ இந்த மண்ணுலகளை எப்படி நடக்கிறாயோ அதற்கேற்றவாறு தான் உனக்கு ஆசீர்வாதங்களை அவர் அள்ளி தருவார் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சியை தான் நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகிற செய்தியை பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு மிகுந்த வயதான ஒரு காலத்தில் தான் குழந்தை ஆசீர்வாதமாக கிடைக்க பெற்றது. சிம்சனுடைய பிறப்பு கூட ஆண்டவருடைய தூதரால் அறிவிக்கப்பட்டு வயது முதிர்ந்த ஒரு நேரத்தில் தான் ஆசீர்வாதமாக அவரும் கிடைக்கிறார். அதே போல் சாமுவேலுடைய பிறப்பு கூட இறை தூதரால் அறிவிக்கப்பட்ட ஒரு பிறப்பாக தான் இருக்கிறது. அந்த பிறப்புகளைப் போல தான் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் வானதூதரால் அறிவிக்கப்பட்டு அவருடைய தந்தை சக்கரியா விசுவாசத்தில் கொஞ்சம் குறைபாடு இருந்த ஒரு காரணத்தினால் அவருடைய நா கட்டப்படுகிறது. இன்றைக்கு குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் திருமுழுக்கு யோவானுடைய தந்தை சக்கரியா ஒரு எழுது பலகையை வாங்கி அதில் யோவான் என்று எழுதுகிறார். யோவான் என்கிற அந்த பெயருக்கான விளக்கம் கடவுள் இரக்கம் காட்டினார். அதைத்தான் தமிழில் யோவான் என்கிற பெயரை நம்முடைய தமிழில் அருளப்பர் என்று சொல்லுவார்கள். இறைவன் அருள் நிறைந்தவராய் இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய தந்தையினுடைய நா கட்டவிழிக்கப்பட்டது அப்படி என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆம் அன்புமிக்கவர்களே, இறைவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இறைவன் அருளை அள்ளித்தருகிற கடவுளாக நமக்கு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகளால் எத்தனை பேரை நாம் காயப்படுத்தியிருக்கிறோம், எத்தனை பேருடைய பெயருக்கு களங்கம் விளைவித்திருக்கிறோம், அல்லது எத்தனை பேரை நாம் நம்முடைய நாவினால் கொலை செய்திருக்கிறோம் அப்படி என்கிற சிந்தனையோடு இந்த நா நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இறை புகழ்ச்சிக்காகவும், நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பான வார்த்தைகளால் அரவணைக்கவும் அவர்களை ஆற்றுப்படுத்தவும் தானே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த நாவினால் மற்றவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவானுடைய தந்தையினுடைய நா கட்டவிழிக்கப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்முடைய இந்த நாவை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய இந்த நாவினால் இறை புகழ்ச்சியை பாட வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் அன்போடு பேச வேண்டும். எல்லா சூழல்களிலும் அவர்களை ஆற்றுப்படுத்துகிற, அவர்களை தேற்றுகிற வார்த்தைகளை மட்டுமே இந்த நாவினால் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்திற்காக இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.